ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏகே சார். அவரை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் புரிய வைக்கலான்ட்டு. அவர் எப்போவுமே திருப்பதி போவார் போவார் பகவானை பார்த்துட்டு வந்துடுவார். இப்போ அதெல்லாம் போயிட்டு அவர் வச்சு எடுக்கிற டைரக்டருங்க, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில, அவங்களும் மலையில் ஏற விட்டார். என்ன காரணம்னு புரியல. ஏன் நம்ம எச் வினோத் சார் மாலை போட்டு மலைக்கு போகிறாரு, எங்கள் சபரிமலைக்கு. என்ன என்ன விஷயம் தெரியல. போன படத்துக்கும் போனவர், இந்த படத்துக்கும் துணிவும் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் போயிட்டு வந்தவர். போனார், ஸ்டில்லாம் விட்டார். ஒரு வீடியோ ஒன்று விட்டார் பாருங்க அதையும். அதுக்கப்புறம் நம்ம சரி அந்த வீடியோ பார்த்துடலாமே. பார்த்தீங்களா, அவர் மலைக்கு போயிட்டு வந்தது ஓகே, இன்னும் படமே ஒன்று டைரக்ட் பண்ணல. அவரு விக்னேஷ் சிவன், அவரும் இப்போ போய் வந்திருக்காரு. ஒருவேளை தலை ஏகே சார் படம் எடுக்கணும்னு போனால் இப்போ வர வர சபரிமலைக்கு போய் ஆகணும் பொழுது. ஏன்னா அவ்வளோ சாந்தமாக இருந்தால் தான் அவருக்கு கொஞ்சம் யூக்குலாக இருக்கானான்னு தெரியல. இப்போ சாய்பாபா போய் இப்போது எல்லோரும் சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம், ஏதோ ஒரு அணுகிறது இருக்கும் பொழுது பார்ப்போம். இப்போது வாரிசு துணிவு ரெண்டுமே நாலு நாள் அஞ்சு நாளில் 150 கோடி பர்ஃபெக்டாக போகுது, எப்படின்னே புரியல. யூக்குலாக குத்ததுனாலையா எப்படின்னு தெரியல, பர்ஃபெக்டாக நாலு அஞ்சு நாள் 150 கோடி வசூல். ரெண்டுமே ஒரே யூக்குலாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முன்னுக்கு பின்ன தான் போகுது, துணிவு கொஞ்சம் ஒரு 5 கோடி 6 கோடி எக்ஸ்ட்ரா போகுது. அவ்வளோதான், 5 கோடி கூட கொஞ்சம் இது தான், டிஃப்ரெண்ட்டு தான். அவ்வளோ பர்ஃபெக்டாக போயிருக்கு. யார் வின்னருன்னு இன்னும் குறிப்பிட்டு போகல. படம்னு பார்த்தா துணிவு தான் ஒரு அடுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. வாரிசு கொஞ்சம் குடும்ப பட்ஜெட்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். அது கூட கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே ஓகே தான். பார்ப்போம். இப்போது 62 தலை 62 வந்து ஐஸ்வர்யா நடிகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். த்ரிஷான்னு சொல்கிறாங்க, ஐஸ்வர்யான்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படியும் த்ரிஷா வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஐஸ்வர்யா இப்போ தான் ரீசெண்டாக இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க லைக்கா அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க. சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் 2-3 நாள் தெரிஞ்சிடும். அவங்க தான் நான் எப்படி இதுன்னு பார்ப்போம். விக்னேஷன் படத்தில் கண்டிப்பாக நடிப்பான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கண்டுகொண்டேன்னு ஜோடியாக நடிக்க வேண்டியது. இப்போது ரீசெண்டாக இது மாதிரி ரிசல்ட் வந்துருக்குது, பார்ப்போம் எப்படி இதுன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.